Hello students, 12th standard biozoology, 4th chapter, principles of inheritance and variation. So, namba ipa pudhu chapter poirkom, 4th chapter, principles of inheritance and variation, abdingira chapter. So, pudhuva oru chinna introduction. Inheritance and variation. Inheritance abdinna enna? Follow up of characters from generation to generation. Then what about variation? The individuals are offsprings or progeny from the parents. They are not similar character related to the parents. Somewhat different between parents and the offspring or progeny. So that different is called a variation. So, what are the inheritance, what are the principles in inheritance and variation, you can see through this chapter. Then, so genetics, it is a part of genetics. Why? Because of genetics means study of heredity and variation, you know well, how the characters transform to parent to the offspring. We can put here parent, offspring, the characters are transformed through heredity. So, this character, the offspring receive the character from the parent through heredity. So, what is the unit of heredity? Means gene. Gene is a unit of heredity. Gene gara in the karnigal moolamaga parent கிட்ட இருந்து பெற்றோர் கிட்ட இருந்து குணாதிசயங்கள் பிள்ளைகளுக்கு செல்கிறது இல்லையா அதை தான் நம்ம ஹெரிடிட்டி இல்ல அதை தான் நம்ம ஹெரிடிட்டி அப்படினு சொல்றோம் பாருங்க யூனிட் ஆஃப் ஹெரிடிட்டி இஸ் ஜீன் இப்ப ஜீன் தான் என்ன பண்ணுது ஒரு பயாலஜிக்கல் கரெக்டர் ஆஃப் an ஆர்கானிசம் அப்படினு சொல்றாங்க அப்ப ஜீன் தான் தீர்மானிக்குது இந்த 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 ஆஸ்பிரிங்க்கு இந்த இண்டிவிஜுவலுக்கு என்ன கேரக்டர் இருக்கணும் அப்படிங்கிறத யார் முடிவு பண்ணுறது அப்படின்னா ஜீன் தான் அதே மாதிரி பேரண்ட்டுக்கு இவர் ஒரு ஆஸ்பிரிங்காக இருந்திருப்பார் இவரோட பேரண்ட்டுலேருந்து வந்திருக்கும் ஜீன்ஸு அப்போ அந்த ஜீன்ஸ் தான் இவரோட கேரக்டர் என்னன்னு முடிவு பண்ணுது இல்லையா ரைட் அடுத்தது வேரியேஷன் வேரியேஷன் அப்படிங்கிறதுனா இந்த ஆஸ்பிரிங் பேரண்ட்டுக்கிட்டேருந்து வந்தாலும் ஒரு சில மாற்றங்கள் ஒரு சில வித்தியாசங்கள் பேரண்ட்டுக்கும் ஆஃப்ஸ்பிரிங்க்கும் நடுவில் இருக்குது அந்த வித்தியாசத்தை தான் நம்ம வேரியேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ பொதுவாக நம்ம ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு போனாலே இந்த விஷயம் தெரியணும் என்ன ஜெனட்டிக்ஸ்னால் என்ன வேரியேஷன்னா என்ன இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத தெரியணும் இப்போ இன்ஹெரிட்டன்ஸோட யூனிட் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம் இல்லையா ரைட் ஸோ இதில் உங்களுக்கு ஒரு சில குழப்பம் இருக்கலாம் என்ன ஜீன் யூனிட் ஆஃப் ஹெரிடிட்டி அப்படிங்கிறதுல இந்த பண்பு நலன்களை கடத்தி கொண்டு ஒரு அப்பா கிட்டேருந்து பிள்ளைக்கு அப்பா அம்மா கிட்டேருந்து பிள்ளைக்கு கடத்தின்னு போகிறதே என்ன ஒரு யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜீன் தான் ஜீன்கள் மூலயமா தான் அந்த பண்பு நலன்கள் ஒரு சந்ததியிலேருந்து அடுத்த சந்ததிக்கு கடத்தி செல்லப்படுது அப்படிங்கிறத நம்ம இதன் மூலிமா புரிஞ்சுக்கிறோம் இல்லையா ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜெனட்டிக்ஸ்னாலே அடிப்படையான விஷயங்கள் இந்த அடிப்படையான விஷயங்கள் தெரிஞ்சால் தான் நம்ம இந்த லெசனுக்குள்ளே போக முடியும் இல்லையா இந்த லெசனில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத அதில் பார்க்கும் மல்டிபிள் அலீல்ஸை பற்றி பார்க்க போகிறோம் ஏபிஓ பிளட் குரூப்பிங்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அதில் எப்படி வந்து குரோமோசோம் இன்வால்வ் ஆகிருக்கு எப்படி ஜீன்கள் அந்த ஏபிஓ பிளட் குரூப் உருவாகிறதுக்கு இன்வால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் செக்ஸ் டிட்டர்மினேஷன் எப்படி ஒரு ஆண் பெண் அப்படிங்கிறது நிர்ணயமாகுது இல்லையா வைல்டு ரீப்ரொடக்ஷன் வரக்கூடிய பண்ணி வரக்கூடிய புரோஜனி ஆணாக இருக்கணும் இல்லை ரீப்ரொடக்ஷன் பண்ணி வரக்கூடிய புரோஜனி பெண்ணாக இருப்பதும் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம் அந்த செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் ஹியூமன் பீயிங் பார்க்க போகிறோம் இன்செக்ட்ஸ் பார்க்க போகிறோம் பேர்ட்ஸ் பார்க்க போகிறோம் அடுத்தது செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ட் டீட்ஸ் அதாவது நம்ம எக்ஸ் குரோமோசோம் ஒய் குரோமோசோம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த எக்ஸ் குரோமோசோம் இருக்குது அது ஒய் குரோமோசோம் இருக்குது அதன் கூடவே இது வந்து இது வந்து நம்ம செக்ஸ் லிங்க்டு குரோமோசோம் அப்படின்னு எக்ஸ் குரோமோசோம் ஒய் குரோமோசோம் செக்ஸ் குரோமோசோம்னு சொல்கிறோம் அப்போ அது அது வந்து இந்த பாலினம் குறிக்கிறதுக்கு மட்டும்தான் அது இருக்குதா இல்லை வேறு எதுக்குன்னா இருக்குதா வேறு கேரக்டருக்கும் இருக்குது அப்போ அந்த பாலினம் தொடர்புடைய மற்ற குணாதிசயங்கள்லாம் என்னென்ன அதை தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ் ட்ரெயிட் அப்படின்னு பார்க்க போகிறோம் அடுத்தது ஜெனட்டிக் டிசார்டர்ஸ்
இந்த ஜீன்களில் மியூட்டேஷன் ஏற்பட்டு அதன் மூலமாக வரக்கூடிய குறைபாடுகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதே ரெண்டு விதமாக நம்ம சொல்லுவோம், அல்லோஜெனிக் டிசார்டர்ஸ், அல்லோஜெனிக் ஆட்டோஜெனிக் அப்படின்னு சொல்ல போகிறோம். இல்லைன்னா என்ன ஆட்டோஜெனிக் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, இந்த பாடி குரோமோசோமில் ஏற்படக்கூடிய மாற்றம் மூலிமா வரக்கூடிய குரோமோசோமல் டிசார்டர். அல்லோஜெனிக் அப்படின்னாக்கா அல்லோசோம்ஸ், அல்லோசோம்ஸ் அப்படின்னா என்ன தெரியல உங்களுக்கு, செக்ஸ் குரோமோசோம்ஸ். அந்த செக்ஸ் குரோமோசோம்ஸில் ஏற்படக்கூடிய குறைபாட்டினால் வரக்கூடிய நோய்கள், அதுதான் நம்ம ஜெனட்டிக் டிசார்டர்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஆட்டோசோமல் டிசார்டர்ஸ், அல்லோசோமல் டிசார்டர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற இந்த டாபிக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த சாப்டரில் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, இப்போ ஒரு பெட்டர் மேன்ஹுட் ப்ரொடியூஸ் ஆகணும், நம்ம இல்லை நம்ம என்விரான்மெண்ட்டில் ஒரு நல்ல மனித மானுடம் உருவாகணும் அப்படின்னாக்கா இந்த மூணு விஷயங்களை நம்ம கொஞ்சம் முன்னோடியாக இருக்கணும், இந்த மூணு விஷயங்களை நம்ம முன்னெடுத்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மூணு விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது டாபிக் மட்டும்தான் புக்கில் கொடுத்துருப்பாங்க, யூஜெனிக்ஸ், யூத்தினிக்ஸ், யூபினிக்ஸ் அப்படின்னு. அது என்னான்னு ஒன் பை ஒன்றா பார்க்கும், குறிப்பிட்டு எழுதி வச்சுக்கோங்க நோட்ஸை. யூஜெனிக்ஸ் அப்படிங்கிறது ஸ்டடி ஆஃப் இம்ப்ரூவிங் ஜெனட்டிக் குவாலிட்டிஸ் பை செலக்டிவ் ப்ரீடிங். நீங்கள் பாருங்கள், ஒரு நல்ல ஜெனட்டிக் குவாலிட்டியான ஒரு, அதாவது குரோமோசோம் வைஸாக நல்ல குவாலிட்டியான ஒரு உயிரினத்தை உருவாக்கணும், இல்லை ஒரு மானுடத்தை உருவாக்கணும். அப்போ இது எப்படி உருவாக்கணும் பாருங்களேன், பை செலக்டிவ் ப்ரீடிங், செலக்டிவ் ப்ரீடிங் பாருங்கள். அப்போ ரீப்ரொடக்ஷனுக்கு முன்னாடியே இன்னாரும் இன்னாரும் சேர்ந்தாக்கா இவங்களுக்கு நல்ல நார்மலான ஒரு குரோமோசோமல் அப்னார்மலிட்டிலாம் இல்லாமல், குரோமோசோமல் குறைபாடு இல்லாமல் நல்ல விதமாக பிள்ளைகள் கிடைக்கும் அப்படின்னு இதுக்கு முன்னாடியே செலக்ட் பண்ணி ப்ரீட் பண்ணக்கூடியது. ஸோ அப்போ முன்கூட்டியே யோசித்து, இல்லை முன்கூட்டியே செலக்ட் பண்ணி அவங்க மூலிமா வரக்கூடிய புரோஜனி, அதுதான் நீங்கள் புரிஞ்சு முன்கூட்டியே, அதாவது ஒரு புரோஜனி வரத்துக்கு முன்னாடியே இவங்க ரெண்டு பேர் சேர்ந்தால் இந்த மாதிரி ஒரு நல்ல காம்பினேஷனில் என்ன வரும், ஒரு நல்ல எங்க ஒன்று கிடைப்பாங்க அப்படிங்கிற இந்த ஸ்டடி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஜெனிக்ஸ் அப்படிங்கிறது. அடுத்து யூத்தினிக்ஸ்னால் என்னென்னு பாருங்களேன், ஸ்டடி ஆஃப் இம்ப்ரூவிங் ஹியூமன் வெல்பீயிங் அண்ட் எஃபிஷியன்ட் ஃபங்க்ஷனிங் பை இம்ப்ரூவிங் குட் என்விரான்மெண்டல் கண்டிஷன். அப்போ என்ன ஹியூமன் வெல்பீயிங்கை வந்து, அதாவது நம்மளுடைய நலம், மனிதனுடைய நலம் பேணி காக்க வேண்டும், எப்படி மனிதனை சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸை வளப்படுத்தி, ஸோ அப்படி அந்த என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், இதுக்கு பேர் யூத்தினிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து யூபினிக்ஸ், இப்போ ஒரு மனிதர் பிறந்துட்டார், அப்படி பிறந்த மனிதருக்கு ஒரு நல்ல குட் ஃபீனோடைபிக் வைஸ், நல்ல குட் அப்பியரன்ஸ், எந்த ஒரு நோய் நொடிகளும் இல்லாமல், அந்த குரோமோசோம் வைஸ் அவருக்கு ஏதாவது குரோமோசோமில் சேஞ்சஸ் இருந்தாலும் அந்த குரோமோசோம் சேஞ்சஸை, அதாவது ப்ராப்ளமாட்டிக் குரோமோசோம்ஸை நம்ம சரி பண்ணி, இல்லையா, இந்த ப்ராப்ளமாட்டிக் ஜீன்ஸை சரி பண்ணி அவரை நார்மலான ஒரு ஃபீனோடைப்பாக மாற்றணும். ஸோ அதுக்கு பேர், அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூபினிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மூன்று விஷயமே நம்ம செய்யும்போது மானுடத்தில் ஒரு நல்ல தரமான மனிதர்களை நம்ம இந்த பூமியில் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லெசனுடைய இன்ட்ரொடக்ஷன் நம்ம கொடுக்குறாங்க, யூஜெனிக்ஸ், யூத்தினிக்ஸ், யூபினிக்ஸ் அப்படிங்க. ஸோ பொதுவாக நம்ம இப்போ பார்த்தது ஜெனட்டிக்ஸ்னால் என்ன, ஹெரிடிட்னா என்ன, வேரியேஷன்னா என்ன, இந்த லெசனில் என்னென்ன பார்க்க போகிறோம், ஹியூமன் பீயிங்கோடைய பெட்டர்மெண்ட்டுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம மல்டிபிள் அலீல்ஸ் அப்படிங்கிற டாபிக் பார்க்கணும்.